இவ்வருஷத்திற்கு ராஜாவாக புதன், மந்திரியாக சுக்கிரன், சேனாதிபதியாக வியாழன், அர்க்காதிபதியாக வியாழன், ரஷ்யாதிபதியாக சந்திரன், குணாதிபதி சனி, ரசாதிபதி புதன், நீரசாதிபதி சந்திரன், மேகாதிபதி வியாழன், வருஷ தேவதை லக்ஷ்மி நாராயணர், பசு நாயகன் கோபாலன். இவ்வருஷத்திற்கு விந்திய பர்வதத்தின் வடமேற்கு திக்கில் வாயு மேகம் உற்பத்தியாகிறது. தேவமானத்தால் 100 யோஜனையும் உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 3 மரக்காலில் முக்குரணி மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரங்களிலும் 6 பாகம் மலையிலும் 4 பாகம் பூமியிலும் மழை பெய்யும். சோபகிருத வருஷத்தில் கிரகணங்கள். இவ்வருஷத்தில் 3 சூரிய கிரகணமும் 3 சந்திர கிரகணமும் 20/4/2023, 14/10/2023, 8/4/2024 3 சூரிய கிரகணமும், சந்திர கிரகணம் 5/5/2023, 8/28/29/10/2023, 25/3/2024 3 சந்திர கிரகணமும் சம்பவிக்கின்றன. இதில் 28/29/10/23 அன்று நிகழும் பால்கவ சந்திர கிரகணம் மட்டும் தமிழ்நாட்டில் தெரியும். சோபகிருது வருஷத்தில் பொழியும் மழை விவரம். சித்திரை, ஆணி, ஐப்பசி, மார்கழி மாதம் நல்ல மழை. ஆவணி, தை, பங்குனியில் மிதமழை. வைகாசி, ஆடி, புரட்டாசி, கார்த்திகை, மாசி மழை குறைவு. பஞ்சாங்க சிரவண பலன். வருஷ ஆரம்ப தினத்தில் ஜோதிஷ சாஸ்திரிகள் மூலமாக பஞ்சாங்கம் பலன் கேட்பவர்களுக்கு சர்வ க்ஷேமத்தையும் அடைவார்கள்.